ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்மளோட, இப்போ வந்து சம்மர் வந்து டைம்னால் ரொம்ப எல்லாருமே ஃப்ரிட்ஜ் வாட்டர் தான் குடிப்போம். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் வாட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு, இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போகிறீங்க, சில்லுனே உங்களுக்கு வாட்டர் இருக்கணும், பாட்டிலில் வந்து எப்போயுமே சில்லுன்னு வாட்டர் இருக்கணும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜிலேயே வச்சு தான் குடிக்கணும்னு இல்லை, ஈவன் ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்ததுக்கப்புறம் எப்படி இந்த பாட்டிலை வந்து நல்லா ஒரு சில்னஸாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு ஹாஃப் பாட்டில் அளவு தண்ணி மட்டும் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி, அதாவது அதை படுக்க வாட்டத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில்வர் ஏதோ ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்து அதை அதுக்கு மேலே கரெக்டாக வாட்டர் பாட்டில் அதோட லிட்டை அதுக்கு மேலே வச்சுருங்க. எதுக்காக இந்த ஸ்பூன் மேலே வச்சு வைக்கிறேன்னா, அந்த நமக்கு எடுக்கிறப்போ ஈஸியாக இருக்கும், அது போய் அதில் ஒட்டிக்காது, ஸோ ஈஸியாக எடுக்க வந்துடும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது இந்த மாதிரி வைக்கிறனால ஸ்லாண்டிங் அப்படியே அந்த சைடு சைடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஐஸ் ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வச்சு நல்லா வந்து எடுத்திங்கன்னா புரியும். இப்போ வந்து சம்மர் டைம், ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து ஹையில் வச்சுருக்கேன். கூலிங் மோட் பார்த்திங்கன்னா நல்லா ஹையில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எப்போ இது உங்களுக்கு தேவையில்லைனா, நீங்கள் ரொம்ப ஐஸ் அதிகமாகிருச்சுன்னா டீஃப்ராஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம மூடி வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து எடுத்தோம்னா, கரெக்டாக இப்போ ஒன் ஹவர் ஆகிடுச்சு, எடுத்தோன்னா அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சூப்பராக ஐஸ் ஃபார்மாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வந்து தண்ணி வந்து சில்லுனே இருக்கும். ஏன்னா நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஐஸ் வந்து, இது பாருங்கள், இந்த ஸ்பூன் இந்த மாதிரி கரண்டி மேலே வச்சோன்னா நமக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதுலேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வாட்டர் வந்து ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு சில்லுனே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது மெல்ட் ஆகும். ஸோ அது மெல்ட் ஆகி வர்ற தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சு எடுத்ததுக்கப்புறம் கூட ரொம்ப நேரம், இப்போ எங்கேயாவது வெளியில் போகணுன்னா கூட நீங்கள் சில்லுன்னு நமக்கு தண்ணி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த ஐஸ் கட்டியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய கரைய உங்களுக்கு வந்து தண்ணி வந்து நல்லா சில்லுன்னு கிடைக்கும். அதே சமயம் வந்து ரொம்ப நேரம் உங்களுக்கு அந்த சில்னஸ் மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சுலபமான மெத்தட் இது பார்த்திங்கன்னா, ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் வந்து செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே கட்டாயம் பிடிக்கும். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சைடு ஃபுல்லாக இருக்க ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி நமக்கு தண்ணியாக கிடைக்கிது. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.